ஸ்ரமந்தம் தத்தம் சீவராஹம் இதுவரை வனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்தரஷ்மணமுனிந்த கிருபார்த்தபோதம் தத்பாதயுத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்தயுத்ம கதபூரி பரிஷ்டவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே வாக்யஹாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வபுலபூஷண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமுனி பாதுகாப்யாம் நமஹ ஸ்ரீதரங்கபோனந்திரீ ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீ பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மணே நம மானார்கம் மகதாம் மகானுடஜரா பரியங்க நிர்யந்திரண கிரீடா பந்திர சிந்துராஜ மகிழி ஜன்மாஸ்பதம் தத்பதம் மாதங்காச்சல மௌழி மண்டலமனே பிறந்தார் பிருந்தாரகேணீசேகர பாரிஜாதகலிகா சூடாலமீடாமக சீரன்னுதோ கொழு திருவேங்கடமடையான் திருவடிகளே சரணம். பகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் இதுபொழுது பெருமாள் லட்சங்கிருந்து போயிருக்கும் நினைக்கிறேன். நேற்றைய பர்யந்தம் இந்த அத்தீர் மகாத்மியத்திலே அந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை ஆரம்பிச்சுட்டோம். அதிலே அந்த தலத்தினுடைய புராணத்தை சுவாமி தேசிகன் பிரம்மாண்ட புராணத்திலேருந்து எடுத்து பாசுரூபமாக நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படின்ற விஷயத்தை இந்த புராணம் சொல்றது. பிரம்மா பண்ண தபஸினாலே பெருமாள் அங்கு வந்து அக்னியிலிருந்து ஆர்வகிச்சார் அப்படின்றது இந்த புராணம் சொல்றது. பிரம்மா பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். என்ன உபாயம் தெரியல, எல்லா இடத்தையும் சஞ்சரித்து அங்கங்க தபஸ் பண்ணார். கடைசியில் அசரீரனுடைய விஷயத்தினாலே அவர் வந்து ஒரு அஸ்வமேத யாகத்தை காஞ்சி அந்த க்ஷேத்திரத்தை பண்றதுக்கு சங்கல்பித்துண்டு விஸ்வகர்மாவை நியமிச்சு அந்த க்ஷேத்திரத்துல இனி வந்து ஒரு யாகவேதியை வகுக்க வேண்டும் என்று அவர் வந்து நியமிக்கிறார். விஸ்வகர்மாவும் பிரம்மனுடைய அந்த கட்டளையை ஏற்று ஒரு யாகவேதி யாகசாலை அமைச்சு யாகத்துக்கு வருவோர் எத்தனையோ தேவர்கள்லாம் வரப்போல அசுராலும் வந்து பார்ப்பான் அந்த யாகத்தை. அவர்களுக்கு தங்குவதற்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து என்று பிரம்மனுடைய கட்டளையை நிறைவேற்றி அவர்கிட்ட வந்து விஞ்ஞாபனம் பண்றார். சகல குணங்களும் நிறைந்ததான சிறந்து விளங்கும் அஸ்திகிரி யாகவேதி ஆக்கி இங்கு சர்வேஸ்வரன் வந்து நித்தியவாசம் செய்வதற்கு ஒரு உரிய உகந்த இடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறார் பிரம்மாட்ட வந்து. இந்த யாகசாலைக்கு வருவர்கள் தங்குவதற்கு ஒரு சிறந்த இடம் வகுத்து ஒரு தலைநகரை படைத்து பிரம்மனிடத்தே விஸ்வகர்மா காட்டிட்டார். பிரம்மாவும் வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த பிரம்ம கட்டையினாலே நிறுவப்பட்டதான காஞ்சி மாநகரம் ரொம்ப சாஸ்திரப்படி சில்ப சாஸ்திரப்படி ஏன்னா தேவர்களாலே ஸ்தாபிதம் பண்ணப்பட்ட எல்லாமே சாஸ்திர ரீதியாக தான் இருக்கும். அவ வந்து ஒரு க்ஷணங்கூடம் ஒரு எள்ளளவு கூட அசாஸ்திரத்தை பண்ண மாட்டா. ஏன்னா பெருமாளுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடியவாவா. அந்த லோகத்திலேருந்து வந்தா தேவசிற்பியின் பேர் அவளுக்கு. அதனால தான் அந்த விஸ்வகர்மாவானவர் நிர்மாணம் பண்ணி கொடுத்துட்டு போறார்.
இந்த நிர்மாணத்தை வந்து பிரம்மா கடாட்சிக்கிறார். என்னென்ன இந்த காஞ்சி மாநகரில் இந்த விஸ்வகர்மா பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்குற திண்மணிகள் பொன்னுடனே சேர்ந்தனாலும் சிதையாத நூல்வழிகள் சேர்த்தியாலும் வன்மையிடம் ஈரண்டு வண்ணத்தாலும் வானவர்க்கும் வியப்பான வகுப்பினாலும் உண்மை உடைவாசி விழி ஓசையாலும் ஒரு காலம் அழியாத வழகினாலும் மன்மகளால் கலங்காரமென்ன மண்ணு மதில் நகர் கற்றி கண்டு மகிழ்ந்திட்டானே அப்படின்னு பிரம்மா சந்துஷ்டி ஆயிட்டார் அப்படின்னு. என்ன சுவாமி இருந்ததுன்னா, சாஸ்திர ரீதியா அந்த யாகவேதி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில்ப சாஸ்திரத்தை ஒட்டி இருக்கு. பல இடங்களிலே உயர்ந்ததான ரத்னங்கள் பொன்னிலே இழைக்கப்பட்டு பதிக்கப்பட்டு ஒளி வீசின்னு இருக்கான். அந்த நிர்மாணத்துக்கு அப்புறம் காஞ்சி மாநகர் பிரம்மா யாகம் பண்ணும் போது இப்ப இல்லை. அந்த வர்ணாசிரம கர்மத்தை கடைபிடிச்சு பிராமண க்ஷத்ர வைசிய சூத்ரா அவளுக்கு தகுந்தபடி நான்கு வண்ணத்தாருக்கும் இந்த நகரில் அவாளுக்கு தனித்தனி இடம் கொடுத்து அவாளுடைய சாஸ்திரத்தை அனுஷ்டிப்பதற்கு உண்டான வழிவகை செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா யாகவேதிக்கு வருவா, அனுஷ்டாத்தா தான் வருவா, அவாவா தர்மத்தை அவாவா கடைபிடிக்கும், அதுதான் யுக தர்மமா இருந்தது. இப்போ இல்லை, நம்ம சஞ்சானத்தை விட்டுட்டோம். ரொம்ப அழகு வாய்ந்த வாசி விழி ஓசைன்னு போட்டார் சுவாமி தேசியம். வாசின்னா குதிரைக்கு வாசின்னு பேரு, விழி ஓசைனா கணைக்கும். ஹலஹலகா சப்தம் ஐகிரி சோதரை எடுத்துற சுவாமி தேசிகன் ஹேஷா ஹலஹலகான்னு சொன்னாரு. அந்த ஹலஹலகா சப்தத்தை கொடுக்கக்கூடியதான அஸ்வங்கள் அந்த குதிரைகள், அதனுடைய கணைக்கிற சப்தம் ரொம்ப இனிமையா இருந்ததுதான் அந்த தேசத்திலே. எக்காலத்தினாலும் அழகினால் அழியாத தேவர்களுமே சர்வதா விரும்பும்படி இந்த பூலோகத்திற்கு ஒரு திலகமாய் ஒரு அழிய கோலமாய் இருந்தது இந்த காஞ்சி மாநகரம். அதை கண்டு பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு தேசிகந்த பாசுரத்துல சாட்சிருக்கார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நகர் நிர்மாணிச்சாக்கா அது சாஸ்திர ரீதியா பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா. சிதையாத நூல் வழியில் சேர்த்தியாளும் பாசுரம் ரெண்டாவது வரை, சிதையாத நூல்வழினா சாஸ்திர பிரகாரம் சாஸ்திரம் என்னைக்கும் அழியாது. பெருமாள் யாரையோ கொஞ்சம் பெருமாள் சாஸ்திரத்தை காபந்து பண்ணிட்டு இருப்பார். அப்படி சாஸ்திர ரீதியா இருக்கு. இன்னும் இந்த காஞ்சி மாநகரத்துல வந்து இப்ப இப்பயும் சாஸ்திர பிரகாரம் தான் வரதன் சன்னதி இருக்கு. அது ஒரு சில பெரியவா சொன்ன அடியா இருக்கு. இப்ப நம்ம இயற்கையா பார்க்கும்போது லோகத்துல வந்து தத்துவங்கள் 24 சரியா, 24 தத்துவங்கள். 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவமானவர் பெருமாள் பிரம்மம், பிராட்டி சகிதனா இருக்கிற சியப்பதி 26வது தத்துவம். இப்போ ஆழ்வார்கள் மூலமா அருள் செய்யப்பட்டதான தமிழ் பிரபந்தங்கள் மொத்தம் 24. அது எதுவுமே அழிஞ்சு போல ராமாசுமிட்டிருந்தாதையும் சேர்த்து சொல்ற நடிகன். இது பார்த்தீங்கன்னா முதலாயிரத்துல வந்து ஒரு 9 பிரபந்தங்கள், பெரிய திருமொழி 1-10, திருக்குறந்தாண்டும் திருவிருந்தாண்டகம் 12. இயற்பா வகையிலே பார்த்தா 11 பிரபந்தங்கள், 12-11 23. பெரிய திரு நம்மாழ்வார் கிரந்தமான திருவாய்மொழி ஒரு பிரபந்தம், 1092 பாசரங்கள் 1. இது சேர்த்தா மொத்தம் 24. அப்படியே சுவாமி தேசிகனுடைய காலத்துக்கு வந்தீங்கன்னு ஆழ்வார் காலத்துலேருந்து பார்த்தா சுவாமி தேசிகன் 24 பிரபந்தங்கள் பண்ண, ஆழ்வார் கிரந்த ஒட்டி அப்படியே பண்ணினே வந்த. என்னன்னு பார்த்தாக்கா நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். அத வரதனுக்கு ஆறு சொன்னார். தேவநாக விஷயமாக மும்மணிக்கோ நவளி மாலை பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் இது 7 பிரபந்தம் பண்ணார், 7, 6, 13. அமுதரஞ்சனி அமுதாஸ்வாதினி பரமத பங்கம் பரமபத சோபானம் இதுல வந்து திருமந்திர சுருக்கு துவயத்திற்கு சர்மஸ்லோகத்திற்கு கீதார்த்த சங்கரகம் அப்புறம் வந்து நமக்கு வந்து அதிகார சங்கரகம் பிரபந்த சாரம் இதை சேர்த்தா 24. பிள்ளையந்தாதி சுவாமியை பத்தி பண்ண ஸ்லோகம் ஆகார நியமம் அது நம்ம அனுஷ்டானத்துல வச்சுக்கிறது இல்லை, அதனால அடிய சொல்லாம விட்டுத்தான்.
தெரியாது அது வந்து தெரியாது. ஆன்மீக காலட்சேபத்துல பெரிய காலட்சேபத்தை சொல்லிடுவா நமக்கு. ஆனா ஓ ஆகாரங்கள் மட்டும்தான் நீ ஒத்தனை வாழ முடியாது. அட எது எதுலாம் சரியாது சாப்பிடக்கூடாதுன்னு சரியாது சொல்லுக்காரோ அதை மட்டும்தான் இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அடிக்கணும். அதனால அது இது அஞ்சு பிரபந்தங்கள் நம்மளுடைய பாபத்தால் அழிஞ்சது. பந்து, கடல், அம்மானை, ஊசல், ஏசல், தேவநாயகனை பத்தி 70 பாதத்துல 50 பாதத்துல அழிஞ்சு போச்சு. 20 தான் இருக்கு மோனிக்கு ஆவணி மாலை. இப்ப 24 அஞ்சு கழிச்சா 19, 19 ஒன்னான பிள்ளை இருந்து அதை கூட்டினா 20 தான் இப்ப நம்ம செலுத்திட்டு இருக்கோம். ஆஹா நியமம் அனுஷ்டானத்தில் இல்லை, காலட்சேபம் பண்றவா மட்டும் அதை கேட்டுக்கிறா பெரியவாழ்கிட்ட. இப்ப தத்துவம் 24, ஆழ்வார் அருள்செல் 24, தேசிக பிரபந்தம் 24 ஆச்சு. இந்த காஞ்சி மாநகரத்தை இது ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, காஞ்சியில வந்து அந்த ரெண்டு படியே பெருமாள் சந்திக்கு சாரம் போட்டு மேலே ஏறி போறோம். அந்த படிகள் 24ஆம். அப்புறம் பார்த்தா துவயஸ்தம்பத்துடைய கணுக்கள் 24ன்னு ஒரு பெரியவா சொன்ன காஞ்சியில வாசம் பண்ணவர், அதை சொல்லிதான் எனக்கு தெரியும். ததானந்தரம் பார்த்தா அந்த குளத்திற்கு எப்போ அந்த அத்திவரதர் படுத்துன்னு சயனம் பண்ணிட்டு இருக்க அந்த குளத்துக்கு 24 படியும் அந்த இடத்துல. ஏன் 24 வச்சான்னா, காயத்ரிக்கு வந்து மந்திரத்துக்கு 24 அக்ஷரங்கள் உண்டு. அதனால காயத்ரி உயர்ந்ததான மந்திரம், காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமாள் வாசம் பண்ற. அதனாலே அதை உத்தேசித்து பெரியவா அப்படி அமைச்சிருக்கான் அந்த காலத்தை. இப்போ சாஸ்திர ரீதியா இருக்கு பாருங்க, வேதத்தினுடைய சாரம் காயத்ரி மந்திரம், அதை தான் ஒரு பிராமணம் நித்தியானுஷ்டானம் பண்ணி ஜபிக்கணும்னு சொல்லியிருக்கா பெரியவா. ரிஷிகள்லாம் கண்டெடுத்த மந்திரம் அது, அது சாஸ்திரம், வேதம் சாஸ்திரம். அப்படியே இந்த சன்னதி நிர்மாணிச்சிருக்கான், தேவசிற்பியால் நிர்மாணிக்கப்பட்டதான ஸ்தலம் அது, யாகவேதியும் சரி சன்னதியும் சரி. அதனாலே இந்த சுவாமி தேசிகன் போட்ட சிதையாத நூல் வழியில் சேர்த்தியாலும்னு போட்டார். இப்போ சாஸ்திர ரீதியா இருக்கவே தானே சுவாமி தேசிகன் பதம் போட்டிருக்காரு இல்லையா. அதனால இந்த 24 கணக்கு வந்து முதலேருந்து எடுத்துட்டு வந்திருக்க தேசிகனுக்கு, அதுலேருந்து ஆழ்வாராதிகள் அவருடைய பிரபந்தங்கள், அதுக்கு முன்னாடி 24 தத்துவம், இதெல்லாம் மனசுல வச்சுதான் தேவசிற்பி வந்து அப்பயே பண்ணிருக்காரு எல்லாத்தையும் அந்த இடத்துல. இப்படிப்பட்டதான அற்புத வஸ்துவை அந்த நகரத்தை தேவசிற்பியினுடைய கைவண்ணத்தை கண்டு பிரம்மா வந்து மண்ணு மதில் கச்சி நகர் கண்டு மகிழ்ந்திட்டானே அப்படின்னு இந்த பாசுரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்த சரி யாகத்தை ஆரம்பிக்கணும், யாகத்தை ஆரம்பிக்கிட்டுதான் கர்த்தா யாரு, பிரம்மா கர்த்தா. பத்னி இல்லாம ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு யஜ்யத்தை அனுஷ்டிக்க முடியாது, அது வந்து அசாஸ்திரம் ஆயிடும். சதுர்முக பிரம்மா ஒரு அசாஸ்திரமான காரியத்தை பண்ணுவாரா, பண்ண மாட்டார். அதனால என்ன பண்ண, தன் புத்திரனான வசிஷ்டன் காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே செய்வார்க்கு காணகில்லா பூமங்கை கேள்வடை நான் கண்டு போற்ற புண்ணியத்தின் நிகரில்லாம் விரதம் பூண்டேன் அப்படின்னு. என்னன்னா காமங்கள் பல கண்ட வேதம் வந்து நிறைய விஷயம் சொல்றது, இந்த இது பண்ணு அதை பண்ணு சொல்றது, அதெல்லாம் சாதாரணமான காமியார்த்தமான விஷயங்கள் ஆசைப்பட்டு பண்றவா அது, அது மூலமா பெருமாளை பார்க்க முடியாது. எனக்கு வந்து சொர்க்கம் வேணும்னு சொல்லிட்டு சொர்க்க காமம் எஜேதே அப்படின்னு அவன் புத்திரன் வேணா புத்திர காமேஷ்டி ஆகம் தசரதர் பண்ணது, இந்த மாதிரி சில சில பழங்களை உத்தேசித்து பண்றது. அது வந்து பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை நம்ம பார்க்க முடியாது, அவர் சேவை கொடுக்க மாட்டேன். ஆனா அது அந்த சாதாரணமான விஷயம் அனுகிரகம் பண்ணோம்னா பெருமாள் பிரீத்தி அடைஞ்சாதான் நமக்கு கிடைக்கும் அது. ஆனா பெருமாள் சேவை பண்ண மாட்டேன். இந்த பிரம்மாவுடைய அபிலாஷம் என்னன்னா பெருமாளை நான் சேவிக்க வேண்டும் என்பதுதான் பிரம்மனுடைய அபிலாஷம். அதுக்காக தபஸ் பண்ண, காஞ்சியை நிர்மாணம் பண்ண, விஸ்வகர்மாவை வச்சு இப்போ சாஸ்திரியா பண்ணம்பா, அந்த மாதிரி தபஸ் நான் பண்ண போறதுல நான் வந்து அஸ்வமேத யாகமே இந்த காஞ்சி மாநகர்ல பண்றேன், அதனாலே பத்னி விசிஷ்டனாய் நான் பண்ண வேண்டும், என்னுடைய பத்னிகளிலே முக்கியமான பத்னியான சரஸ்வதியை நீ அழ பண்ணிடுவான்னு சொல்லி தன் புத்திரனான வசிஷ்டர்கிட்ட சொல்ற பிரம்மா. தாமங்கள் கடிவதன் முன் சடக்கென போய் தன் ஆற்றில் தனியிருந்து தவம் செய்கின்ற நாமங்கை வந்திட நீ அழைப்பாய் என்று நன்மகனை நான்முகன்தான் நவீன்றிட்டானே. நவீன்றிட்டானேன்னா வதத்தி பேசினார்னு அர்த்தம், சொன்னார் கட்டளையிட்டார்னு அர்த்தம். நன்மகனை நான்முகன், நான்முகன்னா பிரம்மான்னு தெரிஞ்சுட்டீங்கோ, நன்மகன்னா வசிஷ்டர் மாதிரி ஒரு உயர்ந்ததான ஒரு ஆச்சார சீலரையும் தவசிரேஷ்டரையும் ஒரு வேதத்தை அதிகரிச்ச ஒரு லோகத்தை பார்க்க முடியுமா சொல்லுங்க. பிரம்மபுத்திரர், பிரம்மபுத்திரருக்கு என்ன சுவாமி சிரேயசு குறவு, அதனால நன்முகன் நன்முகன்னு போட்டே சுவாமி தேசிகன். நாமங்கை வந்திட நாவிலின் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம்
ஆவியும் ஆக்கையும் தானேன்னு சுவாமி நம்மாழ்வார் பார்க்கிறோம். நாமங்கைனா நம்ம எல்லாம் வித்யா வேணும்னா சம்பிரதாயத்தில் நம்ம ஹயகிரி ஆராதனை வச்சுட்டு இருக்கோம். லோக திருஷ்டியில பார்க்கறது சரஸ்வதி பூஜைன்னு சொல்றோம். நம்ம அந்த நவராத்திரி சமயத்துல சொல்றோம் தேவி பூஜைன்னு. நம்ம நம்பாத்துல மகாலட்சுமின்னு சொல்லிடுவாங்க மொத்தமா சேர்த்து. அப்போ துர்கைக்கு எல்லாம் சொல்றா எல்லாரும் சரஸ்வதி தேவி துர்கை எல்லாமே சொல்லுவார். நம்ம எல்லாம் சரஸ்வதி நம்ம மகாலட்சுமி உள்ள எல்லாருமே அந்தர்கதம். சரஸ்வதி ஸ்தானத்துக்கு நம்ம எல்லாம் லக்ஷ்மி ஹயகிரி பண்ண தான் நம்ம ஆராதிக்கிறோம். அது வந்து வைஷ்ணவ ஆளுக்கு தெரிஞ்ச விஷயம். நாக்குக்கு யார் அதிபதியோ அந்த மங்கையை நீ அழைச்சுண்டு வா, வந்திரணி அழைப்பா என்று நன்மகனை நான்முகன் சொன்னார். அதுக்கு முந்தினவர்கள தன்னாற்றில் தனியிருந்து தவம் செய்கின்றனா. சரஸ்வதி நதி தீரத்துல தீரம்னா கரைன்னு இருக்கும். இவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அதனால சட்டுன்னு போப்பா அவளை நீ கூட்டுணுவான்னு நியமிக்கிற. நான் வந்து நேரில்லாத புண்ணியமான அஸ்வமேதம் பண்ண போறேன், பெருமாளை சாட்சாத் தரிக்க வேண்டும். பூமங்கை கேள்வியில் நான் பெருமாளை நான் சாட்சாத் தரிக்க வேண்டும், நீ போய் கூட்டுணுவான்னு பிரம்மா தன் புத்திரனான வசிஷ்டரை வந்து போய் கூட்டுணுவான்னு நியமனம் பண்றது. அதுக்குள்ள இந்த பிரம்மா என்ன பண்ணிட்டார், ருத்திக்கு ருத்திக்குனா இந்த அஸ்வமேதத்தை பண்ண வைக்கக்கூடிய உபாத்தியாயர்கள், அந்த ஜபதபங்கள் பண்ணக்கூடியவா, நல்ல வேதத்தை அதிகரித்து வேதத்தின் மூலமாக பரபிரம்மத்தை பார்க்கக்கூடியவா. பிரம்மா யாகம் பண்ணுறேன்னா யார் நம்மளை மாதிரி இப்போ இருக்க மெட்ராஸருக்கு வாத்தியார் வருவாளான்னு, அவா பெருமாளா சிருஷ்டிக்கப்பட்ட சாட்சாத்து ஒரு ஒரு மூச்சு விட்டானா மொத்த வேதம் வெளில வரும் அவா தலையிலேருந்து. அப்படிப்பட்டதான வேதத்தை அதிகரித்தவா. மரிச்சி முதல் ரிஷிகள் வசிட்டர் இருக்காருன்னா அங்கே வைதிகத்துக்கும் குறவு கிடையாது, ஞானத்துக்கும் குறவு கிடையாது, அனுஷ்டானத்துக்கும் குறவு கிடையாது. அதனாலதான் ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணும்போது எவன் ஒருவன் சூரிய குலத்துக்கு அதாவது பிரகஸ்பதியா இருக்காரோ வசிஷ்டருக்கு தான் சிஷ்யனாய் வர வேண்டும் என்று பெருமா சங்கல்பிச்சுன்னு ராமாவதாரம் பண்ணார். அப்பனா வசிஷ்டருடைய பெருமையை நம்ம கவனிக்கணும். வசிஷ்டர் சகல வேதத்துக்கும் அவனே கொடுப்பான் என்றாலும் தான் ஒரு சிஷ்யனாயிருந்து வசிஷ்டர் பெருமாள் வேதத்தனுச்சு தமிழ் வேதத்தை அதிகரிச்சார். இதிலே ராமாவதாரத்து கிருஷ்ணாவராதிரியும் அப்படியேதான் ஆச்சாரியனை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லிட்டு சாந்திவினி மகர்ஷி கிட்டக்க 64 நாள்களிலே 64 கலைகளையும் கிருஷ்ணன் கத்துந்தார் அந்த. அவளுக்கு தெரியும் அந்த ஆச்சாரியாளுக்கு சும்மா ஒரு சீன் போடுறான் இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு தெரியாத நான் கத்து கொடுத்துட போறேன் தெரியும் அவளுக்கு. இருந்தாலும் லோக திருஷ்டியிலே வந்து குரு சிஷ்ய பாவம் பெருக வேண்டும் என்று அந்த ஒரு அனுஷ்டானம் வர வேண்டும் என்று பெருமாள் சங்கல்பிச்சிருந்தோம். அப்படிதான் அந்த அவதாரங்கள் இதை பண்ணார். அதே மாதிரி வசிஷ்டர் முதலான மகரிஷிகளும் மரீச்சி இன்னும் எத்தனையோ மகரிஷிகள்லாம் இருந்திருக்கா. அவள்லாம் ரித்திகர்களாக வச்சு அந்த யாகத்தை ஜபிக்கக்கூடியவாளாக வச்சுட்டு பிரம்மா காரியத்தை பண்ணிட்டார். சரஸ்வதியை கூப்பிடுறதுக்கு அவர் போறார். கூட்டு உடனே வரமாட்டேன் சரஸ்வதி தேவன் நினைச்சுட்டா இவ் சும்மா இவன் யாகம் பண்ணுறதுக்கு இது மேலோட்டமா என் மேல பிரியம் இருக்க மாதிரி வந்து பிரம்மா பண்றார், அதனால கோச்சுட்டா சரஸ்வதி வரமாட்டேன்ட்டா. ஏன் கோச்சுன்னு போய் சரஸ்வதி தேவி சரஸ்வதி நதிக்கரில் போய் தபஸ் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி மனத்துல வருது ஆஸ்திகாலுக்கு. நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த என்னன்னா ஒரு தடவை ஒரு சர்ச்சை வந்தது பிரம்மலோகத்துல. பெரிய வித்வத்சபை கூட்டிட்டு ரிஷிகள்லாம் ரிஷிகணங்கள்லாம் இருந்தா, இந்த மூவரில் முழுவதவன் அவள் எல்லாம் அங்க இருந்தா, இப்ப லோகத்தை உயர்ந்ததான குலஸ்திரீ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பிரம்மாண்டமான ஒரு போடு போட்ட எவள் ஒருவள் பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை ஆசிரியத்தின்றிருக்காளோ அந்த மகாலட்சுமி தான் தொகத்தை உயர்ந்ததான ஸ்திரீ அப்படின்னு. அது சரஸ்வதி அவர் பத்னிக்கு பயங்கர கோபம். சரி உடனே என்ன பண்ண அவ சொன்னா, சரி நான் புண்ணிய தீர்த்தமா சரஸ்வதி நதியா போயிட்டு இருக்கேன், அந்த நதியாவது பாவங்களை போக்கக்கூடியதான நதின்னு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கலாம். நீங்க சொன்னா எல்லாம் கேட்பா அப்படின்றான். உடனே பிரம்மா அது பதில் சொல்லிட்டார், சதுபுகன் கையில் சதுப்புயந்தாளில் கங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிகொன் கிழிப்புணல் கங்கை கண்டமென்னும் கடிநகரேன்னு பெரியாழ்வார் சொன்னார். அதே மாதிரி எம்பெருமான் லோகத்தை அளந்த போது என்னாலே அபிஷேகம் செய்யப்பட்டு எம்பெருமான் திருவடியிலே பட்டு அது சங்கரன் சடையினில் தங்கி
இழிந்த கங்கையாவது அதுதான் பாவங்களை போக்கக்கூடியதான் புண்ணிய நதி, சரஸ்வதி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கணுமா? எரிஞ்சேற்காய போய் எண்ணெய் வேற குத்திட்டேன். ரெண்டாவதா கோச்சு கதை, கோச்சின் போய் சரஸ்வதி சிக்கல் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் வசிஷ்டர் போய் இந்த விஷயத்தை சொல்லி கூப்பிடுற, அவ வரமாட்டேன் அப்படின்னு விட்டான். இவர் பார்த்தார், நான்கு முகம் இருக்கு, இதர மனைவிகளும் அவருக்கு இருக்கா. உன்னை வசிச்சு சொல்லி அந்த இதர அம்மாக்கள்லாம் கூட்டணும், அப்பா அவளை வச்சு நான் யாகத்தை பூர்த்தி பண்ணேன்னு சொல்லிட்டார். உடனே இந்த யாகத்தை சேவிக்கிறதுக்கு தேவ அசுரால் எல்லாரும் வராளு. பார்த்தா எதிரிக்கு, எதிரியோட எதிரி நமக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றான் இல்லையா, உடனே பார்த்து நேரம் சரஸ்வதிட்டு போனான். அத்தனை அசுரலும் பாரு, உங்க ஆத்துக்கார ஒன்னு விட்டு பண்ற ஏதாவது பண்ணி கலைச்சிடும் அப்படின்ட்டா. முடிஞ்சு போச்சு கதை. உடனே பயங்கர கோபம் தாங்கல அவளுக்கு, எப்படியா நிறுத்தணும் அத, என் திரஸ்கரிச்சு என் கணவன் என்னை திரஸ்கரிச்சுட்டான், என்ன பண்றது, ஏத்தியாவது ஒரு பிறகு ஒரு முட்டுக்கட்டை போடணுமே இல்லையா. அதே மாதிரி பார்த்தா பிரம் விசிச்சது சொல்லிட்டாரு இவர்கிட்ட, வரமாட்டேன்ற அம்மா வரல சுவாமி அப்படின்னு. சரிடா மற்றவனை கூப்பிடு பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டார். இவ அசுரால் போய் சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துட்டு, உடனே பார்த்தா ஒரு வேகவதி இந்த நதியாக பிரவாகம் கொண்டு சரஸ்வதி நதியானது அடிச்சதுல மொத்த காஞ்சி வச்சு முழுகு அடிச்சுதான் வந்துட்டு இருக்கா. அதிவேகமா வரா, இவளை எப்படி அதிவேகமா வருகிறாள் என்பதை சுவாமி தேசிகன் வந்து ஒரு அற்புதமாக 13 கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம், இது வந்து தமிழ் இலக்கணத்தோட விருத்தத்துக்கு உண்டான சந்தம் நிறைந்த பாசுரம் இது. அந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு கொடுத்த ரொம்ப ரம்யமாக இருக்கும், அழகாக இருக்கும், அதே சமயத்தில் டஃப்பாக இருக்கும். இது சண்டை சொல்லிட்டு வாளுக்கு கொஞ்சம் நாக்கு வன்மையில வந்து நின்றுடும் அந்த பாசுரம். அது இல்லாத வாளுக்கு அந்த படங்கள் வந்து டைமிங்காக இருக்கும். சினிமா பாட்டுலாம் நமக்கு ரெண்டு தடவை கேட்டாலே மனப்பாடம் ஆயிடுறது இல்லை. இந்த ஐகிரீவ ஸ்தோத்திரம், ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி, அப்புறம் வந்து என்ன சொல்றது, நம்ம ஆச்சாரியன் தனியன், எத்தனை பேர் கேளுங்க, 4 தான் சுவாமி தனியன் சரணாகதி பண்ணி வச்ச வாழ்ந்து எத்தனை பேருக்கு அவ ஆச்சாரத்தனே தப்பு இல்லாமல் சொல்லுவா சொல்லுங்கலாம். இல்லை தன் குழந்தைக்கு சொல்லி வச்சிருக்கான்னு கேளுங்கோ, தெரியாது. அவ யாராவது ஆத்துல போனவர் தான், யார் ஆச்சாரம் நமக்கு அந்த கோபுரம் கட்ட அந்த ஜீயர் இல்லை அவர் தான். இல்லை இல்லை சுவாமி, அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து பத்ரிகாசம் நடந்து போய் திரும்பி ஒருத்தர் வந்தார் கோல் எடுத்துட்டு அவர் அப்படின்னு திருக்குழந்தானு கூட சொல்ல தெரியாது. ஆனா நமக்கு சினிமா பாட்டு 3 கேட்டவுடனே 4 தப்பு இல்லாமல் அக்ஷர அந்தாட்சரிக்க போற ரெடியாரோ நம்ம இல்லையா. தேசிகனுடைய பாசுரங்கள் அவ்வளவு சுலபம் கிடையாது, ஜாத்தியா சந்தை சொல்லணும். அப்படியே ஏற்கனவே இது 9 இப்ப உபன்யாசம் ஆயிட்டு இருக்கு, இப்ப திருமொழி சந்தை சொல்லிட்டு இருக்கேன். இது உபன்யாசம் அனபியந்தத்துல உபன்யாசம் வச்சிருக்கா தெரியவா, அவளுடைய அந்த கட்டளை ஏற்றி இப்ப உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பூர்வம் 2.5 வருஷம் முன்னாடி ஒரு பேத்துக்கு தேசிய புரத்தை முடிச்சேன், 400 கிட்டத்தட்ட 26 மேல பூர்த்தியா சொல்லணும். தேசிய புறந்தோம் புத்தகத்தை பார்த்து தப்பு இல்லாமல் சொல்லுவோம் சுவாமி 24 அங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் கத்துக்கிற ஒரு விஷயம் இருந்தா இந்த மாதிரி பாசகங்கள்லாம் ரொம்ப சுலபமா நமக்கு வந்துடும். நம்ம நித்தியாபத்தில வச்சு நான் வந்துடும். அதனால இப்ப அடி என்ன பண்ண போறோம், இந்த பாதுரத்தை சேவிச்சுட்டு விஷயங்களை சொல்ல போறோம். உங்களுக்கு இந்த சரஸ்வதி தேவியானவள் ரொம்ப கோபம் ஜாஸ்தியாட்டு பிரம்மா பேர்ல என்னை விட்டுட்டு நீ எப்படி பண்ணுவையா, ஏன் நம்ம ஆத்துல ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணா கூட சங்கல்பம் பண்ணும் போது வாத்தியார் உங்க ஆத்து மாமி நட்சத்திரம் என்னன்னு காசிகனன் கேட்பார் இல்லையா. இந்த கோதத்தை சேர்ந்தவள், இந்த நாமினியாகப்பட்டவள், இந்த துலா ராசோ ஜாதாயாகான்னு சொல்லி அவள் கையாலதான் நடந்தா சுபம் அப்படின்றதுனாலவே ஸ்திரீகளுக்கு மங்களத்துவத்தை கொடுத்தான் பெருமாள். அப்படி நான் இல்லாத உனக்கு என்ன அஸ்வமேதாக வேண்டியிருக்குன்னு அவளுக்கு கோபம் பிரம்மா பேர்ல. அதனாலே பார்த்தால் பெரிய நதியா வந்துட்டாள். அன்ன வடிவாள் அசையும் அன்ன நடையாளு யாரு மன்னவரசேரி வருவாள், அத்தனையான் அத்தனையான் உத்திதனை அத்திதன உத்தி புரியாள், நன்னடவிதா நடமிதன்ன நடவா நடுவுள் நன்னு குடகேறி இழிவாள், நற்பதிகள் அற்பதிகள் கற்புரள வற்புதமருள் கதியினாள், கண்ணட விடா விடமில் உன்னது சிராவிகடமண்ணு கிரிகூட்டமிடிய கட்ட விடயுற்று விடமுற்று மொழி உத்தடைய விட்டருகுற அன்னனய சீரய நிதன்னன விழாவமலரு மண்ணு பதியேறி மகிழ அச்சுதன் அனைத்தனு விலத்திசை வரத்தகையவற்றணுகினாள் அப்படின்னு பாசுரம் இது.
இந்த பாசுரம் கிட்டத்தட்ட 16 வரி பாசுரம் இது. தமிழ் இலக்கணத்தின் பிரகாரம் சுவாமி தேசிகன் எழுதியிருக்க, ஏன்னா தேசிகனுக்கு தமிழ் தெரியாதுன்னு அவர் காலத்துல சில பேர் ஒரு புகார் சொன்னா, அதுக்கோசம் போற போக ஒரு 400 பாசம் அடி சொல்லிட்டு போயிட்டார் தேசிகன். பெருமை போனாரா, இலக்கணத்தை எதிர்த்துலாம் கஷ்டமோ அதெல்லாம் எடுத்து எழுதிட்டு போயிட்டு நமக்குதான் வயல் நுழைய மாட்டேன். இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய பாசம் வரப்போகுது, அது 26 வரி பாசம், இன்னும் டப்பா இருக்கும் அது. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துவோம். நம்ம இன்னைக்கு சரஸ்வதி தேவி ரொம்ப கோபத்தை வந்துருக்கா, இந்த இடத்துல அன்ன வடிவ அலசையும் அன்ன நடையாள் அப்படின்னா, சரஸ்வதி தேவியோட வாகனம் என்ன? அன்னப்பறவை. பிரம்மாவுக்கு அன்னப்பறவை தான் வருது. இந்த அன்னம் போலே இந்த சரஸ்வதி தேவியானவள் இருக்கா, அந்த அன்னத்தை ஒத்த நடை அழகையும் உடையவள், அதையே வாகனமாகவும் கொண்டவள், அன்ன வடிவ அழகையும் அண்ணன் அடையாள் உயரு மண் அரசேறி வருவாள் அப்படின்ட்டு. அடுத்தது அத்தன் அயன் அத்தன் அயன் உத்தி, இது ரெண்டாவது வரி. அத்தன்னா அயன், அயன்னா பிரம்மா, தாமர புஷ்பத்தை வீட்டில் இருக்கக்கூடியவன் சதுர்முக பிரம்மா. அந்த பிரம்மா அவனுடைய அயன் யாருன்னா வசிஷ்டன். அத்தனையன் அத்தயன உத்திதனை அத்திதன உத்தி புரியாள், தன்னை யாகத்துக்கு வரும்படி பிரம்ம நியமனத்தாலே வந்த பிரம்மகுமாரன். சரி நீ வந்து கூட்டைய ஆத்துக்கால கூட்டுகன்னு கோபத்தை தனிச்சுட்டோ, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இருந்தால் ஒரு சமாதான தூது அது எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னாடி போய் சமாதானம் பேசி சந்தோஷமா வாழலாமேன்ட்டு ஒரு இது. அதே மாதிரி ஒரு யாராவது தூது வந்தா அவள் திருப்பி அனுப்புற கதையா என்ன பண்ணிட்டா அந்த தேவி? போப்போ அவன் பொய்யா ஒரு அன்பு வச்சுட்டு இருக்கான் என்றல்ல, போப்போ நான் வரலன்னு சொல்லி அமுத்துட்டான். அவன் கூட்டதை வந்து வசிஷ்டர் மகரிஷி கூட்டதை வந்து சுவாமி ததாஸ்து அப்படியே ஆட்டம் பிரம்மா சொல்லிட்டாரோ நான் வந்துடுறம்பான்னு சொல்லாம திருப்பி இசைய மறுத்தாள். அத்தனையன் அத்தனை உத்திதனை அத்திதன உத்தி புரியாள் அப்படின்னுட்டு. அடுத்தது இப்படி பிரம்மா அழைச்சாரா, பிரம்மா வந்து உள்ளன் போல என் அழைக்கிறை. உள்ளன் போனா என்ன அர்த்தம்? ஹிருதயத்திலேருந்து பிரம்மா என்னை கூப்பிடல, நான் இல்லாத இந்த அஸ்வமேதத்தை பண்ணாக்க அது அசாஸ்திரம் ஆயிடும். ஏன்னா பிரம்மா சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவர், சாஸ்திர ரீதியா அஸ்வமேதம் பண்ண வேண்டும், அடியன் இல்லாட்டா இது வந்து அசாஸ்திரம் ஆகிடும். அதனால சாஸ்திரத்தை மதிக்கிறதுக்கோசரம் என்னை கூட்டமா ஒன்னு அமைச்சிருக்கேன். அப்போ என் பேர்ல இருக்க பிரியத்தினாலேயோ பாசத்தினாலேயோ பிரம்மா எனக்கு ஆக்வானம் கொடுக்கலன்னு கோபம் வந்துட்டது. அவர் நடிக்கிறார் அப்படின்ட்டா சரஸ்வதி தேவி, ஒரு நாடகம் பண்ற சொன்னா, அதனால கோபத்தினாலே மிக்க ஒரு நதியா பெருக்கெடுத்து வரா. நடுவுல வந்து கல்லு குன்று மண்ணு மலை எல்லாம் இருக்கு, மரங்கள் எல்லாத்து மேலும் ஏறி இறங்கி வரா. நமக்கு வந்து இந்த மொத்தமே முழுகிட்டு நாகப்பட்டினம், அப்புறம் அந்த 2015 அப்புறம் வந்தது இப்ப நமக்கு எல்லாம் அந்த மாதிரி வந்து அது வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. எது மலை, இது எந்த பில்டிங்கும் மறையாது, சின்ன குடிசைன்னு குடிசையா இருந்தாலும் சரி மாளிகையா இருந்தாலும் சரி எல்லாம் மண்ணாடுவான். தீர்த்தம் வந்ததுனாக்கா நமக்கு சுனாமி வந்தாக்கா, சுனாமி போல அடிச்சுன்னு வரா, ஒரு வாயு வேகம் கொண்டு ஒரு நதி வந்து பெறப்பட்டு வருதுன்னா எல்லா இடத்தையும் சமன்படுத்தி போடும் தீர்த்தத்தால, எல்லா இடத்தையும் சமன்படுத்திட்டு போயிடும் தீர்த்தத்தாலேயே. மேடு பள்ளம் கல்லு முள்ளு எல்லாத்தையும் அடிச்சு பரட்டின்னு வரா. பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உருண்டு வருது, அசைந்து உருண்டு வந்துருக்கு. மிக்க உயரமான அந்த விஷயங்கள் எல்லாமே சமன்படுத்தி எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ண மலை சிகர்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து வந்துதான். அதான் சொன்ன பாத்திரத்துல எங்க நன்னடவிடாமிதன்ன நடவா நடுவள் அண்ண உடகேரை இழிவாள், நற்பதிகள் அற்பதிகள் கற்புரள அற்புதம் அருள் கதியினாள். ஒரு ஸ்திரீ கொண்ட கோபம் உண்டானது, எல்லாத்தையும் தும்சம் பண்ணக்கூடியதான் சக்தியை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். பெரிய பாறைகள் அசைஞ்சு உருண்டு வந்து அது ஓடுறது, உருண்டு ஓடுறது, அவ்வளவு கோபம் உனக்கு தீர்த்தத்தால வேகமா அடிச்சு தள்ளின்னு வராவோ. மலையிலேருந்து அடிபாகத்தை அறுத்துன்னு வரலாம், அந்த போர்ஸ் ஆனது மலை கீழே இருக்க மண்ணெல்லாம் அரிச்சுன்னு வருது, அதெல்லாம் உடஞ்சி விழுதான். அவள் இவ்வாறு வந்து நாலா திசிலும் ஒரு பக்கம் இல்ல நான்கு திசையும் அடிச்சு பரட்டின்னு வரா. அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு பேய் வெள்ளம் அது, பார்த்தா முடியல யாக சாதனை நோக்கி கிட்ட வரலாம். சரு 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 வந்துட்டே இருக்கா, ஜீ உன தம்சம் பண்ணிடுறேன் அப்படின்றா. பார்த்தா என்னடா இது, பிரம்மாவுக்கு ரொம்ப தம்பிச்சு கூட்டா, பிரம்மா என்னடா இவ்வளவு வந்து இவ்வளவு கோபமா வந்துட்டு இருக்காள், ஐயோ என்ன அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இவளுக்கு, இவ்வளவு கோபமா வராள, தீட்சை வேற பண்ணிட்டேன், இது யாக வீணா பார்த்தா பாவத்தை யாரு ஏத்துக்கிறது,
முடியாதுன்னு பிரம்மா நினைக்கிறார். அந்த ரித்விகா வந்தாலும் தாதரிக்க ஓடிட்டாலாம், என் வீடியோ ஆஃப் பண்ணிக்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தலை தெரிக்க அவள்லாம் ஓடிட்டா. அதனாலே பார்த்தார் பெருமாள், பார்த்தார் அடாடா நம்மளை குறிச்சு இவன் வந்து அசமேதம் பண்றான், பிரம்மன் பண்றாரு, இவங்க ஒரு ஹானி வந்தா மொத்த விஷயங்களும் வீணாயிடுமே, இத்தனை பிரயத்தனமும் வீணா போயிடுமே சொல்லிட்டு பெருமாள் பார்த்தார். இந்த தருணத்தை பெருமாள் வந்து பிரம்மனுடைய பிரார்த்தனையை பெருமாள் ஏற்று ஒரு அணை உருவு கொண்டுன்னு சொன்னார். இந்த பாசுரத்தை கடைசி ரெண்டு வரையும் சேவிங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல அண்ணன் அயசி ஹீரயானி தன்ன விழா வாமரரு மண் பதியேறி மகிழ அச்சுதன் அனைத்தணுவில் அத்திதாய் வரத்தகைய வர்த்தணுகினாள். அச்சுதன் எங்க பெருமாள் பேரை போட்டிருக்க தேசிய இந்த பாசுரத்தை வரதன் பாசுரம் அச்சுதன்னு போட்டேன். ஏன் அச்சுதன்னு போட்டா, அச்சுத பதத்துக்கு வந்து தன் திருவடியை ஆசிரியத்தவர்களை என்றுமே நழுவ விடாதவன், கைவிடாதவன், மெய்யனாயிருப்பான். அதனாலே அந்த பதத்தை போட்டிருக்காரு சுவாமி தேசிகனங்க. இப்படி ஒரு அணைக்கட்டு போல பெருமாள் வேகவதி வேகம் கொண்டு வருகின்ற திசையில பெருமாள் குறுக்கப்படுத்துங்க. இப்ப பாருங்க, அவ பரம பவித்திரமான ஸ்திரீ, அவ வந்து நீர் உருவம் கொண்டு திருமேனி எடுத்துன்னு ஓடி வரா. வரும்போது ஒரு அந்நிய புருஷன் பெருமாள் இருக்கிற இவ பிரம்மனுடைய பத்னி ஆச்சே, அவரு பேர்ல போய் நம்ம போய் தொடர்றதா, இன்னொரு புருஷன் ஆச்சே அப்படின்னு பதிவர்த்த தர்மத்தை வச்சுட்டு பெருமாள் பத்துக்கும் தெரிஞ்சுட்டு அவளுக்கு உடனே ஸ்லோ பண்ணிட்டாலாம். தன்னை மெதுவா வந்து அவன் மேல படாம இருந்துட்டான். பெருமாளை தடுத்து நிறுத்தி அவளை, ஏமா கஷ்டப்படுற, நீ போய் யாகத்துக்கு போய் சேருன்னு சொல்ற மாதிரி தன்னோட வேகத்தை வந்து யாகசாலை நோக்கி வரும்போது கண்ட்ரோல் பண்ணிட்டாலாம் சரஸ்வதி தேவி அந்த இடத்துல. அப்படி நெருங்கி வந்த விஷயத்தை தேசிகன் இந்த பாசுரத்தை அப்படி எப்படி வேகமாக வந்தாள்னு காட்டினார். பெருமாள் படுத்துட்ட உடனே பெருமாள் படுத்ததுக்கு ஒரு பாசம் கொடுக்குற தேசிகன், அன்று நயந்த அயமேதமாவேள்வி கொண்ட உரை அணங்கு பூம்புணலாய் கன்றி வர ஆதி அயனுக்கு அருள் செய்து அணையானான். எவனொருவன் இந்த வேள்வியை பண்ணணும்னு நினைச்ச பிரம்மா இருக்கானே, அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஆதி அயனுக்கு அருள் செய்து பெருமாள் தன்னை ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்கிண்டு அணையானான். தாதை அணவணையான் தான்னு போட்ட, தாதை தானே அணையாகினான். ஒரு கல்லு மாதிரி பெருமாள் வந்து படுத்துட்ட தன் திருமேனியோட. இப்ப பாருங்கோ, அவதாரங்களில பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளவு பண்ண, ராமாவதாரத்தை எவ்வளவு பண்ணதான தெரியும். பிரம்மா வந்து புராணங்கள் இங்க வந்து ஒரு விஷயம் பண்றான்னா அதுக்கும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணி ஆனோம். ஒரு அணைக்கட்டா படுத்துட்டு இருக்கான் சுவாமி. ராமாவதாரத்துல வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தன் பாபத்தை தொலைக்கிறதுக்கு பின்னால ஒரு பின்னானா வணங்கும் சோதியா இருக்கும்னு சொல்லிட்டு சீதா பிராட்டிய நான் கூட்டுன்னு வர அது ஒரு சாக்கு வச்சு, ராவண சம்ஹாரத்தை சாக்கு வச்சு நமக்கு பெருமாள் சேது பந்தனம் பண்ணி கொடுத்தார் இல்லையா. இன்றளவு எத்தனையோ ஜீவாத்மாக்கள் தன் பாவங்களை தொலைச்சின்னு சங்கல்பம் பண்ணி அங்கே தீர்த்தாமடிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவா, குழந்தை பாக்கியம் வேலை கிடைக்காதவன், அது இது உடம்புல இந்த ரோகம் இருக்கிறவன் மொத்த பாவத்தையும் தொலைச்சிருந்து பெருமாள் கைங்கிறது புறவளை சேது ஸ்நானம் பண்ணிட்டுவான்னு தெரிவா சொல்லுவா. சகல பாவ நிவாரணமாய் அந்த தீர்த்தம் இருக்கு, ராமன் திருவடிப்பட்ட தீர்த்தமாச்சு சொல்லிட்டு பண்றா. அங்கு பெருமாள் அப்படி பண்ணார் இல்லையா. கிருஷ்ணாவதாரத்தை கேட்கவே வேணாம், எண்ணற்றவோ அரங்க ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இந்த பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாய் வந்து படுத்துட்டான யாக வேதியில, தான் அர்ச்சையாயிருந்தும் பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான் சுவாமி. யாருக்கு, நம்மள மாதிரி ஜீவாத்மாவுக்கு அவதான் அனுகிரகம் பண்ணும். எவன் ஒருவனை முதலிலே படைத்தான, முதல் பெருமாள் சிருஷ்டி பண்ணார பிரம்மா, அவனுக்கும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணான்னு காட்டுற பாத்திரம் இது. தாதை அரவணையான் தான் தானே அணையாய் அரவணையாய் பெருமாள் பள்ளி கொண்டான் அப்படின்ட்டு. இப்படி அணையாயிருந்திருக்க பெருமாளை மூவலகத்தோறும் சேவித்து தம் கண்ணும் மனமும் கழித்து இவ்வண்ணம் பேசினு சொல்லிட்டு உடனே பெருமாளை வந்து புகழ்ந்து பேசுறா. சகல தேவர்களும் தரணியில் மன்னி அயனார் தனித்தவம் காத்தபிரான் கருணை என்னும் கடலாடி திருவனை கண்டதற்பின் திரள் நரகெண்ணிய சித்திரகுத்தன் தெரித்து வைத்த துருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்தனமேனு ஒரு பாத்திரம். ஏன்னா இப்படி பிரம்மாவனுடைய அஸ்தமேதத்தை காப்பதற்கு, அந்த சரஸ்வதி தேவனுடைய பெரும் கோபத்திலிருந்து பிரம்மாவை காப்பதற்கு பெருமாள் தான் அணை உருவு கொண்டு பெருமாள் அந்த வேகவதி ஆற்றிலே நுழுகப்படுத்துட்டு. இப்போது இந்த வேகவதி ஆற்றிலே படுத்து கொண்டதான பெருமாளை நாம் சேவிக்கும் போது என்னன்னா, சித்திரகுத்தன் தெரிந்து வைத்த சுருணையில் ஏறி, சுருணைனா சித்திரகுத்தனுடைய அந்த புஸ்தகம், பாப கணக்கு வச்சிருந்த புஸ்தகம் இல்லையா,
சித்திரகுப்தன் நரகானுபவம் இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்ட்டு அதிலே கணக்கு எழுதி வச்சிருக்கான் சித்திரகுப்தன். இதெல்லாம் கட்டுக்கதைன்னு எல்லாரும் சொல்லுவான், தேசிகன் இன்னைக்கும் போய் சொல்ல மாட்டேன். சாஸ்திரத்தை என்ன சொல்றதோ அதுதான் பேசுவேன். எல்லாரும் சொல்லுவா அதெல்லாம் சும்மா அதான் நரகமா இதுவான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் அப்படின்வான். அவன் ஒய்ஃப் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வழக்கேத்திட்டு வருவா. அதான் தெரிஞ்சுக்கிறதான் நமக்கு தேசிகன் சாஸ்திர ரீதியா பேசுறவர் சுவாமி, அதனாலே அவர் சாஸ்திரத்தை எழுதியிருக்காரு. சித்திரகுப்தன் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன கெட்டலிபி, நம்முடைய பாவம் மொத்தமும் போயிடும் இந்த பெருமாளை சேவித்தான்னு சாய்க்கிற நேரத்துல. இப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட அந்த பெருமாள் வந்து அங்கேருந்து அந்த ஹோமத்திலேருந்து இந்த வப்பைய வாங்கிக்கிறார். அதையும் இன்னைக்கு வரதன் அவதாரத்தோடு முடிச்சுடலாம். அப்ப வரதனுடைய ஸ்தோத்திரத்தை பின்னாடி சொல்லலாம். வரதன் உடனே புண்ணியகோடி விமானத்தை பேரொருளான உடனே அந்த தசமேதத்தை பிரம்மா பண்ணிட்ட பெருமா அனுகிரகத்தாலே எல்லா தேவர்களும் வந்து நடத்தி கொடுத்தா, ரித்திகள் வந்து நடத்தி கொடுத்தா, பண்ணி அதுல வந்து இந்த பசு ஹோமம் வப்ப பண்ணுவா. அப்பன்னா கொஞ்சம் அவனுடைய திருமேனிலிருந்து சில விஷயங்கள் எடுத்து அந்த ஹோமத்தை சேர்த்து அதன் மூலமா பெருமாள் ஆர்வத்தார். உடனே பசு பதிலு ப்ளூ கிராஸ் கிளம்பும், அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்ப வேதத்துல கர்மால மீமாம்ச சாஸ்திரம் சொன்னதுதான் பிரம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு அதத்துக்குன்னே சொல்லுவா. அந்த தன்னுடைய சரீரத்தேன்னு ஒரு சின்ன பாகத்தை கொடுக்கறது அந்த பசுவானது. பசுன்றதுன்னு பசுனா நம்ம இந்த பசு கிடையாது, பால் கொடுக்குற பசு இல்ல, ஆட்டுக்கு பேர் பசுன்றது. அது கொடுக்கறது அது காதுல வந்து அதுக்கு முன்னாடி சொல்வாள் அவர் விஷயத்த. சீபாஷத்தை எடுத்திருக்காரு பகத் பாஷ்யக்காரர். இது மீமாம்ச சாஸ்திரம் சொன்னதான் பாஷ்யக்காரர் நமக்கு புரியும்படி சொல்லியிருக்க. இது மாதிரி உனக்கு வந்து உன்னோட திருமணிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்க போறேம்மா, உன் பிராணம் போக போறது. அந்த பசு என்று சொல்லப்பட்டது ஆற்றிலே வலது வலது காலில் சொல்லுவா. இந்த மந்திரம் ஒன்று இருக்கிறதுக்கு மீமாசாஸ்திரத்தை சொல்லியிருக்கான். அந்த மந்திரத்தை சொல்லி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, உன்னை வந்து பகவத் கைங்கிறது உபயோகப்படுத்த போறேன், உன்னுடைய பிராண விநியோகம் பிறகு இந்த யாகத்தின் பலனாக உனக்கு பொன்மயமான சரீரம் கொடுக்கப்பட்டு நீ நல்ல கதியை அடைவான்னு சொல்றது தான் அந்த மந்திரம். அதை சொல்லிட்டு தான் அதை வந்து வசம் பண்ணி அந்த வப்பை அதை சேர்த்து அதன் மூலமா பெருமாள் சந்தோஷமாய் நமக்கு அனுகிரகம் பண்றான். அப்படிப்பட்ட வப்பையை பெருமாள் சீகரிச்சுட்டான். அந்த எப்படி பண்ணா அந்த சீகரிச்சுட்டு பெருமாள் உடனே ஆர்பவிச்சுட்டார். பரஞ்சோதிஷான ஜோதிஷ் துகலேசம் என்னையா துய்விட தீர்க்க துணிந்தயனார் அகலாத பண்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல். அகலாத பண்பு பெருமாள் பேர் இருக்க காதலாலே ஒன்று சேவிக்க வேண்டும் என்ற காதலாலே பிரம்மா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணார். அயமேத வேதியின் மேல் பகலோங்கு புகழோங்கு பொன்மலையன்னதோ, பொன்மலையைப் போலே ஒரு சரீரம் கொண்டு பெருமாள் ஆர்பவிக்கிறார். பெருமாள் சுவாமி எப்படி தீர்த்து ரங்கநாதன் வந்து கைகுண்டத்திலேருந்து பிரணவாகார விமானத்தோடைய வந்தேரோ பூலோ இஷ்வாகுக்கு வந்து அதை வந்து சூரிய வம்சத்தை ஆராதனம் பண்ணி ராமன் ஆராதிக்கும் போது சூரிய வம்சத்தோட அந்த பரம்பரையோட அந்த எண்ணிக்கை நம்ம 67 ஏதோ சொல்லுவா பெரியவா, அப்படி சரியா தெரியல. அது சில பேர் 63 சொல்றா. அவ்வளோ ராஜாக்கள் ஒவ்வொரு ராஜாவும் யுக யுகமா ஆண்டிருக்கான் சூரிய வம்சத்தை. ராமனே 11,000 வருஷம், தசரதி எவ்வளவு வருஷம் ஆண்டாரு உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி திலீபன், அதுக்கு முன்னாடி ரகு எவ்வளவு ஆண்டா நமக்கு தெரியாது. ஏன் அவள் எல்லாம் ஆண்டு அத்தனை ராஜாக்களாலையும் வைதிக ஸ்பேசாலேயே அந்த ரங்கநாதன் ஆராதனம் பண்ணி இன்னைக்கு திருவரங்கத்தை நமக்கு திருவரங்கத்தை பள்ளி கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதே போல இவரும் புண்ணியகோடி விமானத்தின் மேலே பகலோன் பகல் விளக்காக சூரியனை விட பரமான, அதாவது எத்தனையோ கோடி சூரியர்கள் சேர்ந்தா ஒரு ஜோதிஷ் ஏற்படுமே, அதை போலே பகலோன் பகல் விளக்காக, பகலுக்கெல்லாம் பகலே ஒரு விளக்கு தான், அந்த பகலுக்கெல்லாம் விளக்காக இது தேவ பெருமான் அதுல இருந்து ஆர்பவிச்ச ஒரே ஜோதிஷ். உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, எல்லாம் பயந்துட்டா அது என்ன யாக வேதியிலேருந்து ஒரு பெரிய களம்பை வரதை என்னமோ பொன்மயமா இருக்கு என்னன்னு விட்டு விட்டு பாக்குறா. பார்த்தா ஒரு விமானம் தெரிஞ்சது, விமானத்தை முள்ள பெருமாள் தான். இவர் யாகத்தை சமர்ப்பித்தவங்கள வப்பை இருக்கு, அதை பெருமாள் சீகரிச்சிருந்த அந்த திருப்பவளத்தோட பிம்பாற்றத்தோட பெருமாள் ஏழு இருந்து தங்க சக்கரதாரியாய் பெருமாள் வந்து கொடுக்க. எப்ப அவதாரம் பண்ணேன்னா யாகவேதி மேல அக்னியிலேருந்து பசுவின் வதை ஹோமம் செய்தவுடன் பெருமாள் ஆர்பவிக்கிறார். அங்கேருந்து சித்திர மாதத்தில் சுக்லபக்ஷத்துல சதுர்தசியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே கூடிய அஸ்த நட்சத்திரத்திலே வரதனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திர கார்த்தால வேலையிலே யாகவேதியிலே பிரம்மாவுக்காக பெருமாள் யாகவேதியிலே நடுவிலேருந்து கிளம்பி 1000 கோடி சூரியர்களாலும் கொடுக்க முடியாத ஒரு பரஞ்சோதிஷோடைய சேர்ந்து பெருமாள்
உதித்து நமக்கெல்லாம் பேரருளான ஒரு மகா தேஜசாய் பொன்மலையாகிய மலை போன்று புண்ணிக்கோடி விமானத்தோடே பெருமாள் வந்து பகலோன் பகல் விளக்காக பரம்சுடர் தோன்றியதே என்று சுவாமி தேசிகன் இந்த வரதனுடைய அந்த எதிலேந்து கிளம்பி வந்தேர் எப்படி அவதாரம் பண்ணார் என்பதை இந்த பாசுரம் பதினஞ்சாவது பாசுரத்துல சொல்றார். பகலோன் பகல் விளக்காக பரம்சுடர் தோன்றியதேன்னு சொன்ன உடனே வாத்தியங்கள்லாம் முடங்கிது. பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார், பெருமாளுக்கு மங்கள இசை பண்ணணும், அதனால காலமேகம் போன்ற வாத்தியம் காலம் வலம்புரி என்ன எல்லாம் அது வழங்கி பெருமாளை வந்து இந்த பூலோகத்துக்கு சுவாகதம் 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 என்று சொல்லும்படி மங்கள வாத்தியங்கள் முழங்கிட்டுன்னு சொல்லிட்டு தெரியாது அக்கியானம் பண்ணிருக்கா. ஏன்னா கலியுக கண்ணனா இருக்க போற பெருமாள், கலிகிரி மேல் அவதாரம் பண்ணி இருக்க போற பெருமாள், அப்படி பெருமாளை திருச்சின்ன ஒளி ஊதி உடனே பெருமாளுடைய பெருமையை பேசுறா. பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தார், பேராத வருள்வழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதலில் நின்னார் வந்தார், அங்கமுடன் அவையாகம் அரியோர் வந்தார், திருவுரையாய் தாம் பொருளால் நிற்பார் வந்தார், திருவருளால் கடும் கலைகள் தந்தார் வந்தார், மறுவளர்க்கும் மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார், வானேர வழி தந்தார் வந்தார் தானே. எங்க விட்டாலும் சுவாமி தேசிகன் இந்த மாயனை விடமாட்டார். மாயன் வண்டிதான் சுவாமி ஒரு சூரியனை படைச்சிட்டு ஆயிரம் சூரிய பிரகாசத்துல வருவன் நம்மளால முடியுமா சொல்லுங்க. மாயன் பெருமாள் விளக்கு ஏற்கும்போது வெத்து வச்சு கையில பட்டாலே அப்படி எரியுது நமக்கு. ஒரு சூரியனை படைச்சிட்டு லோகத்துக்கு ஒரு பகலை கொடுத்துட்டு பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடராய் பரஞ்சுடர் உடம்பாய் அடுத்து பதித்த உடம்பாய் கரந்தும் தோன்றியும் நின்றும் கைதவங்கள் செய்தும் சிரங்களால் அமர வணங்கும் திரு குருகூரதனுள் சொல்லீர் சொல்லும்போது அந்த ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை எப்படி ஒரு பரஞ்சுடராய் பார்த்தார் அப்படின்றது இந்த தேசிகனுடைய பாசுரத்தேன்னு பார்த்தா அந்த பாசுரத்து அர்த்தம் நமக்கு மனசுல வரும் முடியும். இப்படி ஆகி வரதன் வந்து அவதாரம் பண்ணிட்டார். இன்னைக்கு வரதன் அவதாரத்தோட சுகமா இன்னைக்கு இந்த விஷயத்தை நிறுத்திடுவோம். இன்னைக்கு உபன்யாசத்தை எல்லாரும் பெருமாள் அவதாரம் பண்ண உடனே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும் வாயாலும் மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் என்று சொல்ற மாதிரி வாயவனை அல்லது வாழ்த்தாது கையிலகம் தாயவனை அல்லது தாந்துடா பெய்முலை நஞ்சூனாக கொண்டான் உருவடு பேரல்லால் காணாகன் கேளாச்சவின்னு ஆழ்வார் சாதித்தவாறு பேச நம் வாயிலிருக்கு பெருமாளை பேசுறதற்கு கண்கள் அவனை சேவிக்கிறதுக்கு கைகள் அவனை தொடர்றதுக்குன்னு சொல்லி நம் மனசானது அவனை நினைக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஆழ்வார் சொன்ன ஓடி தேவர்களெல்லாம் இந்த பெருமாளை சேவிச்சு பிரம்மனும் பெருமாளை சாஷ்டாத்காரம் பண்ணி சேவிச்சுட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். அடுத்த பாசுரம் அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தான்னு பெருமாளுடைய சுவாகத்தை சொன்னா. இது வியாக்கியான நம்ம திருச்சின்னமாலில் கேட்டுட்டோம், அதனால் அதுக்கு அடுத்த பாசுரமானது நாளை அடுத்த உபன்யாசத்துல வரதனுடைய அழக பேச போறேன் சுவாமி தேசிகன். அது அடுத்த உபன்யாசம் நம்ம சேவிக்கலாம் அடியே. அது வரைக்கும் கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.